அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ அப்படின்ற விண்வெளி ஆய்வு மையம் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 வந்து எந்த வாகனம் வாங்குறது இருந்தாலும் எலக்ட்ரிக் வாகனங்களை தான் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் இல்லை எலக்ட்ரிக் கார்ஸ் தான் வந்து வாங்க முடியும். பெட்ரோல் டீசல் காரை வந்து நாங்கள் தடை பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது வந்து மாசு கட்டுப்பாடு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் மாருதி சுசுக்கி, டொயட்டோ, டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து தயாரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா, அதில் வந்து பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேட்டரியை தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து பயன்படுத்திக்க முடியும். அப்படி நம்ம வந்து என்ன பேட்டரி வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் அப்படின்ற ஒரு பேட்டரி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பேட்டரி வந்து எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா, ஜப்பான் மற்றும் சைனா அப்படின்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அப்படி இறக்குமதி பண்ணி அந்த வாகனம் வந்து தயாரிக்கும் போது அதில் உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த உற்பத்தி செலவு குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ அப்படின்ற ஒரு விண்வெளி ஆய்வு மையம் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மலிவு விலையில் தயாரிக்கிற தொழில்நுட்பம் வந்து நாங்கள் கிட்டே இருக்குது, அதை வந்து இந்தியாவில் சேர்ந்த எல்லா ஆட்டோமொபைல் நிறுவனத்துக்கும் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மலிவு விலையில் தயாரித்த பேட்டரியை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியாவோட விண்வெளி மையத்தில் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராக்கெட், அப்புறம் வந்து சேட்டலைட் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து ரொம்ப தரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரியை வந்து ஒரு இருசக்கர வாகனம், அதாவது வந்து ஒரு பைக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் சோதனை ஓட்டத்துலேயும் வந்து அந்த வண்டி நல்லாவே ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதோட தலைவர் சிவன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மலிவு விலையில் பேட்டரி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வந்து இந்தியாவோட சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவனம் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணுமா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.